டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏசாயா 27. அந்நாளில் ஆண்டவர் தம் கொடிய பெரிய வலிமை மிகு வாளால் லிவியத்தான் என்னும் விரைந்தோடும் பாம்பை நெளிந்தோடும் பாம்பை தண்டிப்பார். கடலில் இருக்கும் அந்த பெரும் நாகத்தை அவர் வெட்டி வீழ்த்துவார். அந்நாளில் ஒரு கனிமிகு திராட்சை தோட்டம் இருக்கும், அதை பற்றி பாடுங்கள். ஆண்டவராகிய நானே அதன் பாதுகாவலர், இடையறாத அதற்கு நான் நீர் பாய்ச்சுகின்றேன். எவரும் அதற்கு தீங்கு விளைவிக்காதவாறு இரவும் பகலும் அதற்கு காவலாக இருக்கின்றேன். சினம் என்னிடம் இல்லை. நெருஞ்சியையும் முட்புதரையும் என்னோடு போரிட செய்தவன் எவன்? நான் அவற்றிற்கு எதிராக அணிவகுத்து சென்று அவற்றை ஒருங்கே நெருப்புக்கு இரையாக்குவேன். அவர்கள் என்னை புகலிடமாக கொண்டு வலிமை பெறட்டும். என்னோடு அவர்கள் ஒப்புரவு செய்து கொள்ளட்டும், என்னோடு அவர்கள் சமாதானம் செய்து கொள்ளட்டும். வருங்காலத்தில் யாக்கோபு வேரூன்றி நிற்பான், இஸ்ரேல் பூத்து மலருவான், உலகத்தை எல்லாம் கனிகளால் நிரப்புவான். அவனை அடித்து நொறுக்கியோரை ஆண்டவர் அடித்து நொறுக்கியது போல் அவனையும் அவர் அடித்து நொறுக்கியது உண்டோ? அவனை வெட்டி வீழ்த்தியோரை அவர் வெட்டி வீழ்த்தியது போல் அவனையும் அவர் வெட்டி வீழ்த்தியது உண்டோ? துரத்தி அடித்து வெளியேற்றியதன் மூலம் அவர் அவனோடு போராடினார். கீழே காற்றின் நாளில் சூறை காற்றால் அவனை தூக்கி எறிந்தார். ஆதலால் இதன் வாயிலாய் யாக்கோபின் குற்றத்திற்காக பாவக்கழுவாய் நிறைவேற்றப்படும். அவனது பாவம் அகற்றப்பட்டதன் முழு பயன் இதுவே. சுண்ணாம்பு கற்களை உடைத்து தூள் தூள் ஆக்குவது போல அவர் அவர்களிடம் பலிபீட கற்களுக்கு செய்வார். அசேரா கம்பளங்களும் தூப பீடங்களும் நிலை நிற்காதவாறு நொறுக்கப்படும். அரண் சூழ்ந்த நகரம் தனித்து விடப்பட்டுள்ளது. குடியிருப்பார் இன்றி பாலாய் கிடக்கிறது. பாலை நிலம் போல் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. அங்கே கன்றுக்குட்டி மேய்கின்றது, படுத்து கிடக்கின்றது. அதில் தலைத்துள்ளவற்றை தின்று தீர்க்கின்றது. உலர்ந்து அதன் கிளைகள் முறிக்கப்படுகின்றன. பெண்டீர் வந்து அவற்றை சுட்டெரிப்பர். ஏனெனில் உணர்வற்ற மக்களினம் அது. ஆதலால் அவர்களை படைத்தவர் அவர்கள் மீது இரக்கம் காட்டார். அவர்களை உருவாக்கியவர் அவர்களுக்கு ஆதரவர் அருளார். அந்நாளில் ஆண்டவர் பேராற்றின் வாய்க்கால் முதல் எகிப்தின் பள்ளத்தாக்கு வரை புனையடிப்பார். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் ஒருவர் பின் ஒருவராய் சேர்க்கப்படுவீர்கள். அந்நாளில் பெரியதோர் எக்காலம் முழங்கும். அப்பொழுது அசிரிய நாட்டின் சிதறுண்டோரும் எகிப்து நாட்டுக்கு துரத்தப்பட்டோரும் திரும்பி வருவர். எருசலேமின் திருமலையில் அவர்கள் ஆண்டவரை வழிபடுவார்கள். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் செய்தி. கிறிஸ்துவ மக்கு புகழ்.